புனித மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14. அப்பொழுது இயேசுவை பற்றிய பேச்சு சிற்றரசன் ஏரோதன் காதுக்கு எட்டியது. அவன் தன் ஊழியரிடம், இவர் ஸ்நாபகரளப்பர், இறந்தோரிடமிருந்து உயிர்த்திருக்கிறார். ஆதலால்தான் புதுமை செய்யும் வல்லமை இவரிடம் செயலாற்றுகிறது என்று சொன்னான். அந்த ஏரோது தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியால் பொருட்டு அருளப்பரை பிடித்து விலங்கிட்டு சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் அருளப்பர் அவனை நோக்கி, நீ அவளை வைத்திருக்கலாகாது என்று சொல்லியிருந்தார். அவனோ அவரை கொன்றுவிட நினைத்தான். ஆனால் மக்கள் அவரை இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதன் பிறப்பு விழாவில் ஏரோதியாளின் மகள் எல்லார் முன்னும் நடனம் ஆடி ஏரோதை மகிழ்வித்தாள். அதனால் அவள் தன்னிடம் எதை கேட்டாலும் கொடுப்பதாக அவன் ஆணையிட்டு உறுதிமொழி கூறினான். அவளோ தன் தாய் தூண்டிவிட்டபடி ஸ்நாபக அருளப்பரின் தலையை ஒரு தட்டில் இப்போதே எனக்கு கொடு என்றாள். அரசன் வருந்தினான். ஆனால் தன் ஆணையின் பொருட்டும் விருந்தினர் பொருட்டும் அதை கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் அருளப்பரது தலையை விட்டுவித்தான். அவருடைய தலையை தட்டில் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுக்க அவளும் தன் தாயிடம் கொண்டு போனாள். அவருடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்துவிட்டு இயேசுவிடம் வந்து அறிவித்தனர். இதை கேட்டதும் இயேசு அங்கிருந்து படகேறி தனிமையாக பால்வெளி சென்றார். இதை கேட்டு மக்கள் கூட்டம் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தது. அவர் கரையில் இறங்கிய போது பெரும் கூட்டத்தை கண்டு அவர்கள் மீது மனமிறங்கி அவர்களுள் பிணியாளிகளை குணமாக்கினார். மாலையானதும் அவருடைய சீடர் அவரிடம் வந்து, இது பால்வழி ஆயிற்று, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று உணவு வாங்கிக் கொள்ளும்படி கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே 5 அப்பமும் 2 மீனும் தவிர வேறொன்றும் எங்களிடம் இல்லை என்றனர். அவர், அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். கூட்டம் பசும்புல் தரையில் அமரும்படி கட்டளையிட்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைப்புகள் கூறி அப்பத்தை பிட்டு சீடருக்கு அளித்தார். சீடர் கூட்டத்திற்கு அளித்தனர். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியான துண்டுகளை 12 கூடை நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறுவர்களும் நீங்களாக உணவு அருந்திய ஆண்கள் தொகை 5000. தாம் மக்களை அனுப்பி கொண்டிருக்கையில் சீடர்கள் உடனே படகிலேறி கடலை கடந்து தமக்கு முன் அக்கறைக்கு போகும்படி இயேசு வற்புறுத்தினார். கூட்டத்தை அனுப்பியதும் ஜெபிக்க தனியாக மலை மீது ஏறினார். இரவாயிற்று, அங்கு தனித்திருந்தார். படகு எதிர்காற்றடித்தபடியால் அலைகளால் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்தது. 4ஆம் சாமத்தில் அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். சீடரோ அவர் கடல் மேல் நடப்பதை கண்டு கலங்கி, ஐயோ பூதம் என்று அச்சத்தால் அலறினர். உடனே இயேசு, தைரியமாயிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு ராயப்பர், ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும் என்றார். அவர் வா என்றார். ராயப்பரும் படகு நின்று இறங்கி கடல் மீது நடந்து இயேசுவை நோக்கி வந்தார்.
காற்று பலமாய் இருப்பதை கண்டு அஞ்சி மூழ்கப் போகையில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அலறினார். உடனே இயேசு கையை நீட்டி அவரை பிடித்து, குறைவான விசுவாசம் உள்ளவனே ஏன் தயங்கினாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று ஓய்ந்தது. படகில் இருந்தவர்கள் வந்து அவரை பணிந்து, உண்மையாகவே நீர் கடவுள் மகன் என்றனர். அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத்தில் கரை சேர்ந்தனர். அவ்விடத்து மக்கள் அவரை அறிந்து கொண்டதும் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி நோயாளிகள் அனைவரையும் அவரிடம் கொண்டு வந்து அவருடைய போர்வை விளிம்பையாகலும் துடவிடும்படி அவரை வேண்டினர். தொட்டவர் அனைவரும் குணமாயினர். ஆமென்.